Hello friends, welcome to M.k. Handworks. In this video, la star pattern design la enoda creativity la multipurpose ah use pandra mari indha basket na ready pannirken. Indha basket pathinga basic note la da nam ready pandrom. Idhu vandu or half roll kulare namakku mudinjirum friends. Indha mari water bottle nam use pannikalam illa flask nam vandu carry pannikalam. Adhu poga சின்ன குழந்தைங்க நர்சரி குழந்தைகளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸு, அது போக வாட்டர் பாட்டில் இதில் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 inches வரும். இந்த மாதிரி நம்ம வந்து நர்சரி குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறக்கு இந்த மாதிரி இந்த பேஸ்கட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போவுமே கொடுக்குற பேஸ்கட்டை விட நம்ம இந்த மாதிரி நியூவாக வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வயஸ் பார்த்தீங்கன்னா 10 வயசு எல்லோ கலரில், 10 வயசு 7 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். அது போக எல்லோ அண்ட் ப்ளூ கலர் 2 வயருமே வந்து ரன்னிங் வயராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பார்டர் டிசைனுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஒயரும் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம். பேஸ் வந்து நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயரில் தான் ஃபுல்லாக போட போகிறோம். அதே அளவுக்கு மெஷர் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏற்ற இறக்கமாக இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம். அது சரி பண்ணாமல் விட்டோம்னா ஒரு சைடில் ஒயர் அதிகமாகவும் ஒரு சைடில் கம்மியாகவும் போயிடும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்து நாட்ஸ் போட்டு ஒயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். ஃபஸ்ட் வருஷம் நம்ம கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வருஷம் போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மெத்தடில் ஸ்டார் பேட்டர்ன் டிசைனில் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ்கட் டியூட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டாண்ட், ட்ரே, கிஃப்ட் பேஸ்கட்ஸ், இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கிஃப்ட் பேஸ்கட் ஸ்டார் பேட்டர்ன் டிசைனில் நிறைய வெரைட்டியில் டியூட்டோரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்டில் இருக்குது, உங்களோட ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா நாட்ஸும் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம சைடில் விட்டுருக்கோம்ல ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர், அந்தளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போடும்போது இது வந்து ஃபஸ்ட் லைன் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த சைடில் விட்டுருக்கோம்ல ஃபஸ்ட் லைனில் அந்தளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு விட்டுட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வரிசையை இப்போ இந்த வரிசையிலேருந்து நல்லா டைட்டாக போட ஆரம்பிக்கலாம். பேஸ் வந்து நல்லா டைட்டாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேஸ் வந்து டைட்டாக இல்லைன்னா நாள் பட நம்ம யூஸ் பண்ண ரொம்ப இலகி வந்துடும். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து கடைசி வரைக்கும் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. சைடில் எவ்வளோ அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி ஒரு ஒரு தடவையும் மறக்காமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு வருஷம் போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள் மொத்தமாக வந்து அஞ்சு வரிசை போட்டிருக்கோம். இப்போ அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த பக்கம் போட்டுடலாம். மொத்தமாக வந்து நமக்கு பத்து வரிசை வந்து பேஸ் வரணும். டென் லைன்ஸ் வந்து நம்ம பேஸ் போட்டு முடிக்கணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஸ்கொயர் டிசைனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பத்துக்கு பத்து. இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நமக்கு பேஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்கட்டை ஹைட் பண்ணி கொண்டு வர போகிறோம். அதுக்கு இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம ஃபஸ்ட் லைனில் போட்டு வச்சுருந்த முடிச்ச வந்து பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நம்ம டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூட போட்டது போக ஒரு கால் ரோல் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சுருந்தோம்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அழகான பேஸ்கட்ஸை நம்ம ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்ப போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூளை திருப்புற இடத்துலலாம். இதே மாதிரி நம்ம அப்படியே சுற்றி வர கண்டினியூஸாக போட்டு வந்து இந்த வரிசையை முடிக்கணும். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர ஒரு வரிசை போட்டு முடிச்சாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து லேடர் நாட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி அந்த லூப் வழியாக ரன்னிங் ஒயரோட லூப்பை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து ரன்னிங் ஒயரோட லூப்பில் விட்டு எடுத்துட்டு டைட் பண்ணுங்கள். இந்த லேடர் நாட் வந்து எப்படி போடணுங்கிறது நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பிகினர்ஸுக்காக. இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து பேஸ்டோட ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம விட்டுருந்தோம்ல ஒரு மூணு இன்ச் ஒயர், அதை வந்து ஆப்போசிட் நாட்ஸில் ஒரு அஞ்சாறு நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்து நம்ம ரெண்டாவது வரிசையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி சுற்றி வர போட்டு வந்து அடுத்தடுத்த வரிசைக்கு நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக போடுங்க. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு நாலு வரிசை போட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு வரிசை போட்டு ஏணிப்படி நாட் போட்டு ஒரு மறுபடியும் வந்து ஒரு மூணு இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு கட் பண்ணியாச்சு. ரன்னிங் ஒயர் கட் பண்ணும்போது எப்போவுமே ஏணிப்படி நாட் போட்டு கட் பண்ணி ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வரிசை பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வரிசை எடுத்து நம்ம நாட் போடணும். சுற்றி வர நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நமக்கு ஈவனாக கிடைச்சிடும். நல்லா டைட்டாக போடுங்க.
இதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு வந்து ரன்னிங் ஒயரை வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார் பேட்டர்ன் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படும், ஒரு வருஷம் தேவை இருக்காது. அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர ரெண்டு ரெண்டு வயசாக எடுத்து நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் மறுபடியும் ஒரு 3 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சுற்றி வர நம்ம அப்படியே கண்டினியூஸாக நாட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். நல்லா டைட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பக்கமாக வச்சு நாட்ஸ் போடுங்க. இந்த வரிசையை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இதுக்கடுத்து மறுபடியும் நம்ம ரெண்டு ரெண்டு வயசாக எடுத்து நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு நாட்ஸுக்கும் சென்ட்ரலில் வர ஒயரில் ரெண்டு வயசில் நம்ம நாட் போடணும். இப்போ இந்த கீழ் வரிசையில் ஃபஸ்ட்டு வரிசையில் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே நம்ம போடக்கூடாது. அந்த நாட்டுக்கு மேலே அப்படி வரக்கூடாது. இந்த ரெண்டு நாட்ஸ்க்கும் சென்டரில் வர மாதிரி இந்த வரிசையில் இருக்கணும். அப்படியே சுற்றி வர நம்ம ரெண்டு ரெண்டு வயசாக எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வர போட்டு முடிக்கணும். இதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸாக வந்து மறுபடியும் வந்து அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஒரு வருஷம் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும், ஒரு வருஷம் ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வரணும். இந்த மாதிரி போடுறது ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே பேஸ்கட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம போட்டு தான் ஆகணும். ஆனால் நான் ரொம்ப லுக்காக இருக்கும் இந்த பேஸ்கட்டு. நம்ம என்ன தான் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி பேஸ்கட்லாம் டிஃபன் கேரியர் பேஸ்கட்ஸ் எல்லாம் இல்லை நார்மலாக பிளெயின் பேசிக் நாட்டில் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நியூவாக நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுத்து விடும்போது ஒரு நியூ மாடலாக இருக்கும், பார்க்கவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பேஸ்கட்டு. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேட்ச் அப்படியே போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே தான் நமக்கு டிசைன் வந்து அடுத்தடுத்த வரிசைக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயர் கட் பண்ண வேண்டாம், நான் அப்படியே வந்து வளர்த்தி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மொத்தமாக வந்து 7 ஸ்டார் டிசைன் அந்த கிடைக்கிற மாதிரி நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு.
இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு வயசை எடுத்து நாட் போட்ட மாதிரி நம்ம முடிக்கணும். அந்த மாதிரி வரணும். இந்த ஃபஸ்ட் வருஷம் நம்ம எப்படி ரெண்டு ரெண்டு வயசை எடுத்து நாட் போட்டோமோ அதே மாதிரியே தான் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரெண்டு வயசு எடுத்து நாட் போட்டு அந்த இடத்துல முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ரன்னிங் வயர் ஒரு நாலு வரிசைக்கு ப்ளூ கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக போட்டு நான் ரன்னிங் வயரை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. வயசெல்லாம் ஈவனாக உள்ளே வந்து சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்கட் வந்து இன்னர் வியூ பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, இல்லை குழந்தைய ஐட்டம்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன மில்க் பாட்டில் இந்த மாதிரி கேரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இந்த பேஸ்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில், 5.75 அடியில் ப்ளூ கலரில் ரெண்டு ரெண்டு வயர்ஸ் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். உள் வயர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் 3.75 அடியில் ரெண்டு ரெண்டு வயர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல லாங் ஹேண்டிலாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேஸ்கட்டு, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.